ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபேவர்ஸ். இன்னைக்கு நம்ம செவப்பரிசி புட்டு எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த புட்டு மாவு வந்து நான் வீட்லேயே அரைச்சது. நான் எப்படி இதை ரெடி பண்றதுங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கீழே லிங்க் ஷேர் பண்றேன். புட்டுக்கு எப்பவுமே மாவு விரசும் போது அரை ஸ்பூன் உப்பு வந்து எடுத்திருக்கேன். இந்த அரை ஸ்பூன் உப்புல நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தேவைக்கு தண்ணி சேர்த்து அந்த உப்பு தண்ணியை ஊத்தி தான் நம்ம வந்து எப்பவுமே புட்டுக்கு மாவு விரசணும். உப்பு நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணிய நம்ம புட்டு மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுதான் வந்து விரசணும். மொத்தமா அப்படியே ஊத்திடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு அந்த கட்டியெல்லாம் உடச்சு உடச்சு விட்டுக்கணும். கட்டி கட்டியா நிக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு விட்டு மாவை விரசி எடுத்துக்கோங்க. அந்த உருண்டை உருண்டையா இப்படி கட்டி கட்டியா சேர்ந்துருக்கு இல்லையா, இந்த கட்டி எல்லாம் உடச்சு உடச்சு விட்டு விட்டு விரசணும். மாவு விரசும் போது மாவோட பதத்திலேயே நமக்கு தெரியும் அந்த புட்டு மாவு வந்து கரெக்டான பதம் வந்துருச்சா ரெடி ஆயிருச்சாங்கிறது. நம்ம இப்போ புட்டுக்கு மாவு விரசியாச்சு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி விரசிக்கணும். ரொம்ப கட்டி கட்டியா இருக்க கூடாது. இந்த கட்டி கட்டியா இருக்கு இல்லையா, இதெல்லாம் உடச்சு உடச்சு விட்டுக்கணும். ஒன்னு ரெண்டு கட்டி இருந்தா பரவாயில்ல, ஃபுல்லாவே கட்டியா இருக்க கூடாது. இந்த மாவு இந்த மாதிரி ஒரு பதத்துல விரசி வச்சுக்கணும். புட்டு குழல்ல வந்து நான் கீழே உள்ள பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப அதுல ஆவி வந்துருச்சு. இப்ப நான் புட்டை இந்த புட்டு குழல்ல போட்டு எப்படி அவிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு அரைமுறி தேங்காய் வந்து திருவி எடுத்து வச்சிருக்கேன். புட்டு குழல்ல போடக்கூடிய இந்த ஓட்ட சில்லி வந்து புட்டு குழல்லே இருக்கும், எல்லா புட்டு குழல்லையுமே இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் தேங்காய், இந்த அளவுக்கு தேங்காய் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புட்டு குழல்ல போட்டுக்கணும். இப்ப போட்டுட்டேன் தேங்காய். அடுத்தது ஒரு கை மாவு. இப்ப இந்த ஒரு கை புட்டு மாவு போட்டாச்சு. இனி அடுத்தது ஒரு கை புட்டு மாவு. இந்த மாதிரி ஒரு லேயர் தேங்காய், ஒரு லேயர் புட்டு மாவு, ஒரு லேயர் தேங்காய், ஒரு லேயர் புட்டு மாவு, இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்கணும். காட்டுற பாருங்க, தேங்காய் போட்டிருக்கேன், அதுக்கு மேல ஒரு லேயர் வந்து புட்டு மாவு, அவ்வளவுதான். மேல கொஞ்சமா தேங்காய். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் மாத்தி மாத்தி போட்டு அதுக்குரிய மூடிய போட்டு மூடி புட்டு தூரையில தண்ணி வச்சு நம்ம தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு நல்லாவே. இப்போ நம்ம போட்டு வச்சிருந்த புட்டை இதுல வைக்க வேண்டியதான். புட்டை வந்து நம்ம அடுப்புல வச்சாச்சு, புட்டு தூரத்தை அடுப்புல வச்சாச்சு. இதுல இருந்து மேல இப்போ வெந்து ஒரு 10 நிமிஷத்துல வெந்து ஆவி வரும். அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க. நம்ம புட்டு அவிக்க வச்சிருந்தோம் இல்லையா, இப்ப பாருங்க எவ்வளவு அழகா அந்த மேல இருக்கிற ஹோல்ஸ்ல இருந்து ஆவி வந்துருச்சு. இப்படி ஆவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நம்ம புட்டை வந்து எடுக்கணும் வெளியில. ஆவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நான் வந்து விட்டுட்டேன். இப்ப இந்த புட்டை எடுக்க போறேன். இந்த மாதிரி ஒரு திக்கான துணியை வச்சு பிடிச்சிட்டு தான் நீங்க அந்த புட்டு குழலை எடுக்கணும். சூடா இருக்கும், கவனமா எடுக்கணும். ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி பின்னாடி பக்கத்துல இருந்து ஒரு புஷ் கொடுங்க. இப்படி தள்ளினா நம்மளோட புட்டு சூப்பரா வெந்து ரெடி ஆயிடும். பின்னாடி உள்ள சில்ல எடுத்துட வேண்டியதான். நம்மளோட புட்டு பாருங்க எவ்வளவு நல்லா வெந்திருக்கு. நம்மளோட புட்டு இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சிவப்பு அரிசி புட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். புட்டு கூட எப்பவுமே நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கிறது பழமும் சர்க்கரையும் தான். நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க வந்து சாதா சர்க்கரை கூட சேர்த்து சாப்பிடலாம். எனக்கு பழம் எல்லாம் போட்டு விரசி சாப்பிட பிடிக்காதுன்னா புட்டு லேசா சர்க்கரை மட்டும் போட்டு நீங்க வந்து பால் ஊத்தி கூட சாப்பிடலாம். அது உங்களோட விருப்பம் தான். நம்மளோட சுவையான சிவப்பு அரிசி புட்டு வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.